சென்னையை எடுத்த போரூர் மங்களாநகர் பகுதியை சேர்ந்தவர்தான் முப்பத்தி எட்டு வயதான கேசவன் இவருடைய மனைவிதான் முப்பத்தி ரெண்டு வயதான கனகலட்சுமி இந்த தம்பதிக்கு பனிரெண்டு மற்றும் எட்டு வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவர்கள் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வந்தனர் கோயில்பட்டியை பூர்வீகமாக கொண்ட கேசவன் போரூர் மங்களா நகர் மெயின் ரோட்டில் சொந்தமாகவே டீ கடை வைத்து நடத்தி வருகிறார் கடும் உழைப்பாளியான கேசவன் தினமும் அதிகாலை நான்கு மணி அளவில் கடையை திறந்து இரவு பதினோரு மணி வரை நடத்தி வருகிறார் இந்நிலையில்தான் டீ கடைக்கு வந்த திருமுல்லை வாயல் பகுதியைச் சேர்ந்த நிலத்தரகரான முல்லை விவேக் என்பதுடன் கேசவனுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது இடம் வாங்கி சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவில் இருந்த கேசவனுக்கு இடம் வாங்கி தருவதாக கூறி விவேக் பழகி வந்துள்ளார் மதிய உணவு வேலையின் போது வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு மகள்களை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டுவிட்டு கடைக்கு திரும்புவதை கேசவன் வழக்கமாக கொண்டிருக்கிறார் கணவர் கடைக்கு திரும்பி வரும் வரை மனைவி கனகலட்சுமி கடையை பார்த்து கொள்வார் தான் நிலத்தரகரான விவேக்குடன் கனகலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது தினமும் கேசவன் வீட்டிற்கு சென்ற பிறகு கடைக்கு வரும் விவேக் கனகலட்சுமியுடன் நீண்ட நேரம் பேசி வந்துள்ளார் வீட்டிற்கு சென்றவுடன் அவருடன் போனிலும் பேசி வந்துள்ளார் கனகலட்சுமிக்கு ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து விவேக் கொடுத்துள்ளார் இந்த விஷயம் தெரிந்து மனைவியை கேசவன் கண்டித்துள்ளார் அதன் பிறகு விவேக் உடனான நட்பை கேசவன் முறித்து கொள்ள கனகலட்சுமி போன் மூலம் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதியன்று வழக்கம் போல டீ கடையை அடைத்துவிட்டு இரவு பதினோரு மணிக்கு கேசவன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது வீடு பூட்டப்பட்ட நிலையில் இருந்துள்ளது மனைவிக்கு போன் செய்துள்ளார் ஆனால் அவர் போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் விசாரித்த போது மனைவி மகள்கள் எங்கு சென்றார்கள் என கேசவனுக்கு தெரியவில்லை இதையடுத்து தன்னிடமிருந்த சாவி மூலம் வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்துள்ளார் உள்ளே நிலம் வாங்குவதற்காக வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருபது சவரன் நகைகளை காணவில்லை இதையடுத்து மனைவி குழந்தைகளை உறவினர்கள் நண்பர்கள் வீடு உட்பட பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்துள்ளார் இவர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததை அடுத்து மனைவி குழந்தைகளை காணவில்லை என போரூர் காவல் நிலையத்தில் கேசவன் புகாரும் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்தனர் ஆனால் கனகலட்சுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை எண்ணூர் பகுதியில் விவேக்குடன் கனகலட்சுமி ஓட்டலுக்கு வந்து சென்றதாக உறவினர் ஒருவர் மூலம் கேசவனுக்கு தெரிய வந்துள்ளது அங்கு சென்று தேடி பார்த்தபோது கனகலட்சுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏற்கனவே மனைவி குழந்தைகளை காணவில்லை என புகார் அளித்திருந்த நிலையில் அந்த புகாரை மாற்றி முல்லை விவேக் தனது மனைவி குழந்தைகளை ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று விட்டதாக புகார் அளித்தார் இது தொடர்பாக மீண்டும் வழக்கு பதிவு செய்த போரூர் போலீசார் விவேக்கை தேடினர் ஆனால் விவேக் மற்றும் கனகலட்சுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் தற்போது தனது மனைவி குழந்தைகளை மீட்டு தருமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசவன் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார் மனைவி தன்னோடு சேர்ந்து வாழ விரும்பாவிட்டாலும் தன்னுடைய குழந்தைகளையாவது மீட்டு தன்னிடம் ஒப்படைக்குமாறு மனுவில் கேசவன் கேட்டுக்கொண்டுள்ளார் மனைவி குழந்தைகளை பிரிந்து தனது மகன் தவித்து வருவதாகவும் விரைவில் அவர்களை மீட்டுத்தர வேண்டும் எனவும் கேசவனின் தாயார் கேட்டுக்கொண்டுள்ளார் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக அதிகாலை முதல் நள்ளிரவு வரை பணியாற்றி வந்த கணவரை கைவிட்டுவிட்டு விட்டு கை குழந்தைகளின் குழந்தைகளின் கல்வியை கெடுத்து கணவனின் நண்பருடன் இரண்டு மாதம் மட்டுமே பழகிய மனைவி சென்ற சம்பவமானது போரூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எடுத்து ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் இதுவசரண்டகனும் காலியான பிறகுதான் கள்ளக்காரனுடைய உண்மையான அவனுடைய புத்தி என்ன அப்படிங்கறது தெரிய வரும் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சென்று மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி